ஹை கைஸ் இப்போ நம்ம என்ன டாப்பிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்க பல்துறை கல்வி டாப்பிக் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஷார்ட் நோட்ஸ் பார்க்கலாம் கல்வி என்பது வருவாய் தேடும் அல்ல அது மெய்மையை தேடும் அறநெறிய பெயிலும் மனித ஆன்மாவுக்கும் பயிற்சியலுக்கும் ஒரு நெறிமுறையாகும் அப்படின்னு சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டித் வந்து சொல்கிறாங்க விஜயலட்சுமி பண்டித் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநா சபையோட முதல் பெண் தலைவர் தான் விஜயலட்சுமி பண்டித் திருவிகா வந்து ஒரு மூணு லைன் சொல்லியிருப்பார் என்ன லைன் பார்த்தீங்கன்னா தாய்மொழி வாயிலாக கல்வி பெற்றதே சிறப்பு அப்படின்னு சொன்னது திருவிகா தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியாக கொண்டே பெறவர் சொன்னதும் திருவிகா தான் தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் உடலில் உண்டோ அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா தான் நெக்ஸ்ட் குலோத்துங்கன்னு ஒரு லைன் சொல்லியிருப்பார் என்ன லைன் பார்த்தீங்கன்னா ஏழென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் ஏழென்று கல்வி பலர் கெட்டாதேனும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில்னு சொன்னது யார் பார்த்தீங்கன்னா குலோத்துங்கன் நெக்ஸ்ட்டு நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா வந்து சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் திருவிகா இன்னொரு லைன் சொல்லியிருப்பார் என்ன லைன் பார்த்தீங்கன்னா இடைக்காலத்தில் நாடக கலையால் தீமை விளைந்த போது அதை சிலர் அழிக்க முயன்றது உண்டு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா சொல்லியிருப்பார் பல்துறை கல்வி என்ற கட்டுரை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா கல்வியில் சிறந்தது வந்து தாய்மொழி கல்விதான் நம்ம தாய்மொழியில் கல்வி கற்றாதான் அது சிறந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இயற்கைக் குளத்தினை எலுத்தோவியத்தில் இறக்கியவர்கள் யார் இளங்கோவடிகள் திருத்தக்கதேவர் திருஞான சம்பந்தர் ஆண்டாள் கம்பர் சேக்கிலர் பரஞ்சோதி நெக்ஸ்ட்டு புற ஆராய்ச்சிக்கு கொழுக்கொம்பு போன்றது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் நெக்ஸ்ட் திருவிக்காவோட முழு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார் இதான் திருவிக்கா அப்படின்னா நெக்ஸ்ட் இவர் வந்து அரசியல் சமுதாயம் சமயம் தொழிலாளர் நலன் என பல துள்கள் பல துறைகளில் ஈடுபாடு கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா தமிழ் தென்றன்னு சொல்லி திருவிக்காவை அழைக்க அழைப்பாங்க நெக்ஸ்ட்டு பல்துறை கல்வி இடம்பெற்ற நூல் ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமை விருந்தில் தான் இந்த பல்துறை கல்வி என்ற நூல் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அவரோட நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு எல்லாமே திருவிக்காவோட நூல்கள் காய்ஸ் நெக்ஸ்ட்டு இயற்கை ஓய்வுன என்ன பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்கலன் அப்படின்னா களித்தொகை இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னா திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை தவம் அப்படின்னா சீவக சிந்தாமணி இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்ப ராமாயணம் இயற்கை அன்பு அப்படின்னா பெரிய புராணம் இயற்கை இறையருள் அப்படின்னா தேவார திருவாசக திருவாய்மொழிகள் ஓகே காய்ஸ் தேங்க்யூ